ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் பீரியட்ஸ் டேட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, கரு உண்டாயிருக்கு அப்படின்னா உங்கள் வயிறில் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வரும், உங்கள் வயிறுன்னு அதை சொல்லிட முடியாது, உங்கள் கர்ப்பப்பை உங்கள் யூட்ரஸில் வரக்கூடிய அந்த மாற்றங்களை நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் மாதிரி, நமக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூஐ பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூஐ பண்ணுறவங்க அவங்க வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் எடுக்கிறனால அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நார்மலாக கூட உங்களுக்கு அந்த மாதிரி அந்த டேப்லெட்ஸ்னால, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட்னால உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து தெரியலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் நார்மலாக நம்ம ட்ரை பண்ணுறோம், ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நம்ம ஓரளவு வந்து கெஸ் பண்ண முடியும் அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூடவே நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய சிஸ்டர் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு, நான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து ஸ்டமக்கில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை நாள்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் சொல்லணும்னா 21-22 நாள்னு சொல்லலாம், குறைஞ்சபட்சம் இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம். ஆனால் மோஸ்ட்லி எப்போ இருந்து இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 28 அந்த மாதிரி நாட்களுக்கு மேலே தான் வந்து ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு. இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு 35-40 நாளில் தான் சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இரகுலர் பீரியட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் லேட்டாக நடந்திருக்கும். ஸோ சிம்டம்ஸ் வந்து 27-26 நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் 26 நாளில் எனக்கு இந்த மாதிரி வயிறில் இந்த மாதிரி லேசாக பெயின் வருது இந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்க்க முடியுது. அதெல்லாம் சிம்டம்ஸ் கிடையாது, ஓவலேஷன் ஆர் ஆஃப்டர் ஓவலேஷன் இருக்கலாம். ரெகுலர் பீரியட்னா குறைஞ்சபட்சம் 21-22 நாள், இந்த நாட்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக அடிவயிரில் ஒரு கூசுகிற மாதிரி லேசாக ஒரு பெயின் மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது நார்மலாக நமக்கு சூடு வலின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது சாப்பிட்டா நமக்கு அப்படியே வயிறு சுற்றி ஒரு மாதிரி சூடு வலிக்கும், குத்தும், இந்த மாதிரி இருக்கக்கூடியது ப்ரெக்னென்சி பெயின் வந்து கிடையாது. அது வந்து குத்துற மாதிரி, ரொம்ப ஹெவி அப்படியே குத்துற மாதிரி, பிடிச்சி இழுக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். அதாவது நம்மளோட பீரியட்ஸ் பெயின் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 10-15% தான் அந்த பெயின் வந்துருக்கும். லைட்டாக வலிக்கிற மாதிரி, லைட்டாக குத்துற மாதிரி, லேஸாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 செகண்ட் கூட உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படியே லேஸாக வலிக்கிற மாதிரியே இருக்கும், அப்புறம் நார்மல் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி வரக்கூடிய பெயின் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் இல்லைனா நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வரும். நீங்கள் இப்போ சடனாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி வரக்கூடிய பெயின்லாம் வந்து கிராம்ப்னு சொல்லுவாங்க, மசில் வந்து அந்த டிஸ்டர்ப் பாறனால வரக்கூடியது. பட் நீங்கள் நார்மலாக ரெஸ்ட்டில் தான் இருக்கீங்க, படுத்து தான் இருக்கீங்க, தூங்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து லேசாக ஒரு மாதிரி வயிறு டிஸ்டர்பன்ஸாக வலிக்கிற மாதிரி, லைட்டாக வலின்னு சொல்லிட முடியாது, லைட்டாக ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றது உங்களோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கலாம். அண்டு லெஃப்ட்டு இல்லை ரைட்டில் வந்து லேஸாக அதே மாதிரி, லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா லேஸாக குத்துற மாதிரி, கூசுகிற மாதிரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதும் உங்களோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி வரக்கூடிய பெயின் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது. நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற சிஸ்டர் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அடிவயிரில் லேஸான வலி வந்து இருந்துச்சு, அடிவயிரில் எனக்கு கொஞ்சமாக பெயின் வந்து இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் அதை வச்சு ஒருவேளை குழந்தை உருவாயிருக்குமோ அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு 2-3 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது எல்லாமே லேசாக அடிவயிறு, லெஃப்ட் இல்லை ரைட்டில் பெயின்னு அவங்க சொல்லலை, லேசாக அடிவயிறில் வந்து எனக்கு அப்பப்போ ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்தே லேசான பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை பற்றி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்தே பெயின் வந்து எப்பயுமே இருக்கும். அதாவது எல்லா மாதமுமே அவங்களுக்கு இருக்கும் ஓவலேஷன் அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷன் அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும், இந்த பெயின் ஏன் வருது, அப்போ ப்ரெக்னென்ட்னா பெயின் வரும், ஆனால் எனக்கு பெயின் வருது பீரியட் ஆகிடுது, அப்போ என்னென்னா இது வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் அவங்க உடம்புல நடக்கக்கூடிய அந்த உடம்புக்கு உங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் பீரியட்ஸ்க்காக உங்கள் உடம்பு ப்ரிப்பேர்ட் ஆகும். ஸோ அடுத்த சைக்கிள் பீரியட்ஸ்க்காக உங்கள் உடம்பு தயாராகும் போது இந்த மாதிரி பெயின் வரும். இது வந்து எல்லாருக்கும் வராது, மோஸ்ட்லி ஆனால் நிறைய பெண்களுக்கு இப்போ ரீசெண்டாக நான் இந்த நம்ம கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது இது நிறைய பேருக்கு வருதுன்னு. எனக்கு வந்து எப்போயாவது தான் வரும், எனக்கு வந்து அடிக்கடிலாம் வராது. ஓவலேஷன் அப்போ எனக்கு கொஞ்சம் வந்து என்னால் உணர முடியும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு, மற்றபடி எனக்கு அந்த பெயின் அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்னென்னா ஓவலேஷன் அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷன் எனக்கு பெயின் வருதுன்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இது வந்து சூடு வெளியா இல்லை ஓவலேஷனுக்காக அப்புறம் பீரியட்ஸ்க்கு உடம்பு தயாராகுதா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பெயின் அடிக்கடி வருதுன்றவங்க இதை வந்து ஒரு சிம்டம்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா டைமும் வருது, அது பீரியட்னாலும் வரும், ப்ரெக்னென்ட்னாலும் வரும், அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம்.
எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வராது, எனக்கு வந்து இப்படி கண்டினியூவாக வந்து எனக்கு ஓவலேஷனுக்கு அப்புறம்லாம் பெயினெல்லாம் இருக்காது, பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வயிறில் வந்து சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, லேசான பெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நாள் தள்ளி போனோடனே கிட்டில் வந்து நீங்கள் உடனே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.